ஓசந்து நின்னது ஒரு கோட்டை. மௌனத்தை சம்மதமாய் எடுத்துக்கொண்ட மன்னர் நடுமுற்றத்தில் கால் வைத்த போது அங்கிருந்து சாய்வு நாற்காலியை கண்டார். தனது பட்டு அங்கவஸ்திரத்தை அதன் மேல் போட்டுவிட்டு உள்ளே சென்றார். உள்ளே உம்மினி அம்மாள் தன்னை இழந்தாள். அந்த நேரம் வாசலில் பெண் பார்த்துவிட்டு போன நம்பூதிரியும் உற்றார் உறவினர்களுடன் கையில் தட்டில் புடவை எடுத்துக்கொண்டு வந்தவர் வேலாயுதம் பிள்ளையின் முகத்தில் உள்ள கலவரம், வாசலில் மன்னரின் பல்லக்கு, நடுமுற்றத்தில் சாய்வு நாற்காலியில் கிடந்த பட்டு அங்கவஸ்திரம் ஆகிய மூன்றும் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் கதையை சொன்னது. உம்மினியம்மா கன்னித்தன்மை இழந்ததை உணர்ந்த வேலாயுதன் பிள்ளை பெட்கி தலை குனிந்து வேதனையோடு நம்பூதிரியிடம் மன்னிப்பு கேட்க வந்தபோது நம்பூதிரியின் கண்கள் சிவந்தன. சாய்வு நாற்காலையில் கிடந்த மன்னரின் பட்டு அங்கவஸ்திரத்தை பார்த்தவரின் மனம் கொதித்தது. இந்த தரவாட்டில் பெண்கள் இளமையில் விதவைகளாகட்டும், இந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து தீய உள்ளத்துடன் கன்னிகளை அடைய விரும்புபவனின் தரவாடு நாசமாய் சந்ததியற்று போகட்டும் என சாபமிட்டார். அந்த சாபம் இந்நாள் வரை பலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அன்று அந்த மன்னரையே கணவராக நினைத்து வாழ்ந்த உம்மினி அம்மா ஒரு வருடத்திலேயே விதவையானாள். அவருடைய மகன் அச்சுதன் தம்பி மனம் முடித்து அடுத்த வருடமே மாண்டு போனான். எனது மாமியாரும் விதவையானார். இப்போது அந்த சாபத்தின் கடைசி வித்தான அச்சுதன் தம்பியின் மருமகளான நானும் கலவரத்தில் கணவனை இழந்து விதவையாகி இறந்து போனேன். வேலாயுதன் பிள்ளையின் குடும்பத்திற்கு வாரிசுகளே இல்லாமல் போய்விட்டது. கலவரக்காரர்களால் துப்பாக்கி சூடு நடந்த போது தரவாட்டில் எல்லாமே எரிந்து சாம்பலானது. ஆனால் அந்த சாய்வு நாற்காலி மட்டும் எரியவே இல்லை. ஏன்? அது மன தூய்மையுடைய துறவி கொடுத்ததாயிற்றே. ஆகவேதான் அந்த சாய்வு நாற்காலிக்கு அத்தனை சக்தி. எந்த சாய்வு நாற்காலியால் எங்கள் குடும்பத்தின் மேன்மை அழிந்ததோ, எந்த சாய்வு நாற்காலியின் சாப கேட்டால் எங்கள் குடும்ப சந்ததிகள் அழிகின்றனவோ, அந்த சாய்வு நாற்காலி ஒரு சாதாரண மனிதனின் ஆசையால் விளைந்த சாபக்கேடு. என் வரையில் அழித்து நிற்கதியாய் நிற்க வைத்திருக்கிறது. நெருப்பு கூட தீண்டாத சாய்வு நாற்காலியில் நெருப்பை விட மேலான கற்பை காப்பவனிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் என காத்திருந்தேன். உங்கள் புனிதத்தை சோதிக்கவே நான் காம வேடமிட்டேன். அந்த சாய்வு நாற்காலி உங்களது தரவாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இதை ஒரு நல்லவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆவியாய் அலைந்து கொண்டிருந்தேன். எனது எண்ணம் பூர்த்தியாகிவிட்டது. எனவே பௌர்ணமி இரவில்
இரணியல் அச்சுதன் தம்பியின் தரவாட்டுக்கு சென்று சாய்வு நாற்காலியை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். உன்னுடைய பெயர்? பேலாயுதன் பிள்ளையின் மாமியார் பெயர்தான் எனக்கும் செண்பக பிள்ளை தங்கச்சி. இதுதான் இந்த சாய்வு நாற்காலியினுடைய கதை. பரம்பரை பரம்பரையா இந்த சவுதா மன்சில்ல கார்னவரா பொறுப்பேற்கிறவங்களை இந்த சாய்வு நாற்காலியில உட்கார வச்சு வெள்ளி தாம்பாளத்துல பட்டு துணி விரிச்சு அது மேல வெள்ளி வாழ வச்சு கார்னவர் கையில கொடுத்து மரியாதை செய்யறதுதான் வழக்கம். என்ன நீ, நானும் சொல்லிக்கிட்டே இருக்க நீ கேட்டுக்கிட்டே இருக்க. சாயா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஏ சைனவா, பாட்டி சாயா கொண்டாடி. ஆ, எடுத்துட்டு வரேன். ரெண்டு கப்பு. கிழவி எப்பவும் பேரம் பெருமையை பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். இவரை பாரு, இப்ப கூட என்னை முழுங்குற மாதிரி பாக்குறாரு. சைனவா, சைனவா, சைனவா சாய உண்டோ? சாயா தானே, சாயா கடையில் உண்டு முள்ளாளி. கிண்டலும் கேலியுமா? Thank you.
என்ன கூப்பிட்ட வர மாட்டியா வந்து என்னத்தை செய்ய இந்த தரவாட்ல என்ன மளிகச்சாமா இருக்கு சாயா போட பாலும் இல்ல தூளும் இல்ல இத்தி போல சக்கரை மட்டும் உண்டு உங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது பாகலுக்கு என்னத்தை சமைக்கணும் நானே தவிச்சு கிடக்கேன் புளிகரைச்சு கொதிக்க வச்சு உப்பு போட்ட சூர மீன் பொரிச்சு வைக்க வேண்டாம் வேண்டாம் வேலைக்காரி வேற என்ன செய்வ முள்ளாளி நான் என்ன இந்த வீட்டு தரவாட்டுக்காரியா ஆ இப்போ ஒண்ணு சமைக்க வேண்டாம் பரவ சமைச்சா போதும் பரவா ஏ காசு வந்து கொட்ட போதா அத பார் காசு தான் கதவு தட்டுது அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம் ஆர தேடுதியோ இஸ்ரேலங்க இஸ்ரேல் வரல காத்து இருந்து பார்த்தேன் அதான் நானே வந்துட்டேன் இந்த தங்கம்லாம் பூசி இருக்கு அதுவும் வெளுத்து போச்சு நான் என்ன தங்க நான் சொன்னேன் முலாலி பணம் எவ்வளோ முலாலி பேரம் பேசண்டா வெள்ளிக்குரிய காசு இதில் வச்சிருக்கேன் அஸ்ஸலாமு அலைக்கும் நைனார் ஆறு கண்ணிலையும் காணாமல் எடுத்துட்டு போ எனக்கு தெரியாதா முலாலி சேண்டப்பள்ளிக்கு நெய்யப்ப நேச்ச குடுக்க போயிருக்கு கூடவே உங்க தங்கச்சி ஆசியாவும் போயிருக்கு வரத்துக்கு குறைச்ச நேரம் ஆகும் சைனவா நீ நேர கடப்புறத்துக்கு போய் அற்புதத்தை பார்த்து ரெண்டு சூர மீனும் நிறைய ராலும் வாங்கிட்டு வா ரால சக்குவலிச்சு சரி முலாளி துணைக்கு முளவு கறியும் செஞ்சிடவா சரி சரி தேங்காய் சுட்டு அரைச்சு கறியை செஞ்சுட்டு மீனை பொறிச்சு வச்சிடவா சீக்கிரம் வாங்கி விட்டு செய் வர முலாளி
உனக்கு சேர வேண்டியது சேர்ந்துரும். இப்பதான் கண்டுட்டியே, சேர்த்துரு. நைனா ராசாரி எனக்கு வேண்டாம். ஏயா ஏயா, நான் வித்து கொடுத்தது என்ன சாதாரண வெள்ளித்தட்டா? வெள்ளிக்கு மட்டும் நீ வேலை பேச? இது பரம்பரை பரம்பரையா ராஜா காலத்து தட்டியா? உள்ள பாத்தியா எவ்வளவு சித்திர வேலைப்பாடு? இஸ்ராயலு, அதுக்கு நான் என்னையா செய்யணும்? நீ கொடுக்க வேண்டியது எனக்கு சேர வேண்டியது இன்னும் இருக்குன்னு சொல்றேன். சைத்தான் ஆட்டம் ஆடாத. மளிகைக்கடை பீர்சாவோட பீவி தாலி பூட்ட வித்து கொடுத்தனே, அப்ப உங்ககிட்ட இவ்வளவு பணம் கேட்டனா? நைனா அரி, இதை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருப்பேன் எவ்வளவு இப்படி எனக்கு தெரியாதா? யாயா கத்துற எடு. இப்பதான் என் மனசு குளிர்ந்துச்சு. இப்பதான் என் மனசு வேகுது. பய வர சரியான கள்ளப்பருந்து. யாருகிட்ட? நீரி இல்ல முல்லாளிய, அடுப்புளில போட்டது போட்டபடி கிடக்கு, அத கழுவி எடுக்காண்டாமா? சைனவா, மொளவு கறி நல்ல ருசி. பொரிச்ச மீன்? ஆனா உன் கைப்போக்கம் மணக்குதே. இந்த ராலு சக்கோலியே இத்து போல எடுத்து வை, நாளை காலத்தை சாப்பிட்டாதான் நல்ல ருசி. தெரியுமே, ஒரு ரூபாய் எறா சக்கோலி, ஒரு மடக்கு இஞ்சி தேயில. என்ன நல்லா புரிஞ்சவனி. ஆனா சிரிப்போட நிறுத்திப்ப. என்ன முதலாளி? அது என்ன? இதுங்க ஆறு வச்சா? சைத்தான் கொண்டு வச்சுதோ. சைத்தான் சோறும் கறியும் பொறிச்ச மாரி இருந்தனுமோ? சைனவா கள்ளம் பரையண்டா. முதலாளி என்ன முதலாளி, கறிமீன் சோறுன்னு திங்கிறது மட்டும் களவானதியா?
இல்ல காசு பண்ணனும் கலவாடியான யாருக்கு தெரியும்? ஐயோ அப்படிலாம் இல்ல முள்ளாளி. என்ன இப்படி நம்ப சொல்ல? அக்கா வரட்டும், இங்க நடந்த எல்லாம் சொல்றேன். வேண்டாம் முள்ளாளி, அக்கா வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடும். அதுக்கு நான் என்ன செய்ய? சொல்லாண்ட முள்ளாளி, சொல்லாண்ட முள்ளாளி. பின்ன எதுக்கு சைதான் கொண்டு வச்சேன் கள்ளம் சொன்ன? எங்க வீட்டுல ரெண்டு நாளா எல்லாம் பட்டினி. அதான் முள்ளாளி, நான் இப்படி பண்ணிட்டேன். அக்கா கிட்ட சொல்லாண்ட முள்ளாளி, சொல்லாண்ட முள்ளாளி. கரையாத, கண்ணில் உள்ள மயி கரைஞ்சு போயிரும். இத போம்ப எடுத்துட்டு போ வா. முள்ளாளி சும்மா வா. நீ செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு பதிலா நான் ஒரு திருட்டுத்தனம் செஞ்சாதானே சரிக்கு சரியாகும். முள்ளாளி நான் இத நீ மரியாதையிட்ட சொல்லாத. வா வா. முள்ளாளி என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏ முள்ளாளி, நான் வேலைக்காரியா இல்ல தரவாட்டுக்காரியா? வெள்ளித்தட்டு விற்ற தொட்டு கையில இருக்கிற வரைக்கும் நீ இந்த கட்டிலுக்கு தரவாட்டுக்காரி. அப்ப மரியங்கா தரவாட்டுக்காரியா இருக்கிற வேலைக்காரி? அக்கா அக்கா என்ன இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த முஸ்தபா கண்ணு முள்ளாளிக்கு பேருதான் பெருசு. ரெண்டாம் பேர் அறியாம ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் வித்து போட்டு கரிய மீனுமா நல்லா தின்னு போட்டு கண்டவ பின்னாடி திரிஞ்சி எல்லாத்தையும் அழிச்சவர் தானே. இந்த ஊருக்கே நல்லா தெரியும். உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் அவர் மேல வெறுப்பு இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம சும்மா சும்மா ஒப்புக்கு உதட்ட அளவுல பெருமை பேசுதாக. மரியா கரவத்தி இந்த மாடு ரத்தம் கக்கிக்கிட்டே கிடக்கா, அவ இந்த தரவாட்டுக்கு ஆவாதுன்னு சொல்லி சொல்லியே அதபு பெரம்பால அடிப்பாரு. போய் செத்து தொலைன்னு அடிக்கடி திட்டுவாரு. ஆனா அவரு முதல்ல மவுத் ஆயிட்டாரு. இந்த தென்பத்த கிராமத்துல இந்த சவுதா மஞ்சள் தரவாட்டுக்கு இருந்த பேரையும் பெருமையும் புகழையும் முள்ளாளி மண்ணுக்குள்ள போகும்போதே சேர்த்து கொண்டு போயிட்டாருடி. வெளிய சொன்னா வெக்க கேடு. ஏன் பயப்படுற? என்னங்க? என்ன பொணத்தை பார்த்து பயந்துட்டியா? நான் நம்ம கிணத்துல பிரேதம். சத்தம் போடக்கூடாது. யார் அப்பனா? இது இது முனிராவோட துப்பட்டாவாச்சே. அப்போ அப்போ இந்த பிரேதம் முனிரா தான். கிணத்துல நான் தள்ளல, அவளாத்தான் விழுந்திருப்பா போல இருக்கு.
நீங்க நீங்க அவள சாகற அளவுக்கு என்னமோ பண்ணிருக்கீங்க. ஆமா அதுக்கு என்ன? யா அல்லாஹ், நம்ம வீட்டு அடுப்புலி வேலைக்கு வந்த பொண்ண ஆசை காட்டி இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. வெளியே தெரிஞ்சோ வெக்க கெடுங்க. அவ அநியாயமா சாவை இப்படி தேடிக்கிட்டாளே. வாய மூடுதியா? கடல்ல பாய் வரிச்சா காத்து அடிக்கத்தான் செய்யும். கரைஞ்சிட்டே இருந்தானா கரை சேர முடியுமா? போடி முலாலி, நான் காதர் முனீராவோட வாப்பா வந்திருக்கேன். சாய்வு நாற்காலி அமர்ந்து தூண் பிறை போல் வாழ் உயர்த்தி